ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ராக்ஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு வந்து ஒரு 4 வயசு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எல்கேஜி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ என் ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சாங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா வேஷம் போட்டாங்க. நானும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் வந்து ராணுவ வீரர் வேஷம் போட்டேன், பிரைஸும் ஜெயிச்சேன். ஸோ அப்போ நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணேன்னா, என் வாழ்க்கையில வந்து நான் பெருசான ஒரு ராணுவ வீரர் ஆகணும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ராணுவ வீரர் ஆவேனே நினைச்சாங்க. இதுக்கு ரீசன் என்ன, நான் பிறந்த தேதி வந்து August 15, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிறந்தேன். பட் வருடங்கள் கடக்க என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா காணாம போயிருச்சு, அதாவது இன்ட்ரெஸ்டே விட்டு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும், டிராவலிங் வந்து என்னோட பேஷனா மாறிடுச்சு. பட் என்ன மாதிரி இல்லாம நீங்க யாராச்சும் உங்களோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை கனவுகளோட நான் ஒரு பெரிய ராணுவ வீரர் ஆகணும், நான் இந்தியா டிஃபென்ஸ்ல ஜாயின் பண்ணி பயங்கரமா இந்தியாவுக்கு சாதிக்கணும், அந்த மாதிரி தேசப்பற்றோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸ்பெசிபிக்கா இந்த வருஷம் 12th முடிச்சவங்க இந்த மாதிரி லைஃப் கோலோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க சரியான இடத்துல தான் இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். அடுத்த ராணுவ வீரர் ஆக வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜ் டிகிரிஸ் இருக்கு. பட் ஒரு பெஸ்ட் காலேஜ் டிகிரினா அது பிஏ டிஃபென்ஸ் தான். சோ இந்த வீடியோல வந்து நீங்க பிஏ டிஃபென்ஸ் எப்படி படிக்கிறது, நீங்க பிஏ டிஃபென்ஸ்ல என்னெல்லாம் படிப்பீங்க, நீங்க பிஏ டிஃபென்ஸ் படிச்சா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைக்கும், நீங்க பிஏ டிஃபென்ஸ் படிச்சு நீங்க எப்படி இந்தியா ஆர்மிக்கு சர்வ் பண்ண முடியும், நீங்க பிஏ டிஃபென்ஸ் படிக்க நீங்க 12th எவ்வளவு மார்க் வாங்கி இருக்கணும், அதாவது குவாலிபிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பல தகவல்கள் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ பிஏ டிஃபென்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிஏ டிஃபென்ஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ பிஏ டிஃபென்ஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிஃபென்ஸ். பிஏ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 வருஷம் காலேஜ் கோர்ஸ். ஸோ எல்லா கோர்சஸ் மாதிரி இதுக்கும் 6 செமஸ்டர் இருக்கும், ஃபைனல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் 3 வருஷம் என்னெல்லாம் பேசிக்காக படிப்பீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய ஆர்மியில் எத்தனை வகையான ஆர்மிஸ் இருக்குது, அதான் முப்படைகள்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக படிப்பீங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ், அதாவது ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, கர்னல் அந்த மாதிரி சொல்லிட்டு, அதில் எத்தனை பொசிஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி படிப்பீங்க. அப்புறம் எத்தனை புல்லட்ஸ் இருக்குது, என்ன புல்லட்ஸ் இருக்குது, என்ன புல்லட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எத்தனை பீரங்கி இருக்குது, அப்புறம் எத்தனை நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குது, நியூக்ளியர் பாம்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணப்படுது, அதாவது நம்ம கவர்மெண்டால ராணுவம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு பல தகவல் வந்து பிஏ டிஃபென்ஸ்ல நீங்க 3 வருஷம் படிப்பீங்க. ஸோ நீங்க பிஏ டிஃபென்ஸ் படிக்க குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னா, நீங்க 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துருங்க, இல்ல பயாலஜி எடுத்துருங்க, இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ், நீங்க இதுல என்ன வேணாலும் எடுத்துருங்க, நீங்க எவ்வளவு கம்மியா வேணாலும் இல்ல எவ்வளவு அதிகமா வேணாலும் மார்க் வாங்கிருங்க, யாரு வேணாலும் எடுத்து படிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க யாராச்சும் நாட்டுக்கு வந்து பயங்கரமா சாதிக்கணும் அந்த மாதிரி வெறியோடு இருந்தீங்கன்னா யாரு வேணாலும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ நீங்க 3 வருஷம் பிஏ டிஃபென்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு இப்ப பாக்கலாம். பிஏ டிஃபென்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி பாக்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பிஏ டிஃபென்ஸ் 3 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்தியா ஆர்மியில வந்து டைரக்டிங்கா போஸ்டிங் கிடைச்சிரும், நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல வந்து எனக்கு ஆர்மி மேனா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்காச்சும் உங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தயவு செய்து மாத்திக்கோங்க. யாருக்குமே அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது, எல்லாத்துக்குமே டெஸ்ட், பிராக்டிகல் எக்ஸசைஸ், ரன்னிங் இந்த மாதிரி செலக்ஷன் வச்சுதான் எடுப்பாங்க. நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காஸ்ட் கேட்டகரியை வச்சு நம்ம வாங்கின கட் ஆஃப் வச்சு நம்மளுக்கு அந்த காலேஜில் அட்மிஷன் தருவாங்க. அதே மாதிரி கோட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் கோட்டா வச்சு உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இந்தியன் எக்கானமியை பற்றி என்ன தெரியும், இந்தியா ஜிடிபி வந்து எப்படி வேலை செய்யுது, இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸஸை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. பட் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், இந்த டிகிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆர்மியில் ஒரு பொசிஷன்லேயாவது கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். ஸோ அப்புறம் என்ன, இந்த வருஷம் 12th முடிச்சவங்களாம் இந்தியன் ஆர்மியில் அதாவது டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பிஏ டிஃபென்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு தரமான கோர்ஸாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முக்கியமான தகவலை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலி மெம்பர்ஸாக யாராச்சும் இந்த 2020 வந்து 12th முடிச்சிருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி டாபிக் ஏதாவது மேக் பண்ணு, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஹாவ் எ குட் டே, பை கைஸ்.